ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் 2021 அப்படின்றதுல இருந்து 2022க்கு போக போறோம். சோ இந்த ஒரு என்ட்ரி சும்மா பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சில விஷஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இத பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு நீங்க புதுவிதமா விஷ் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க இதை வச்சுக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேசஸ். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் யூ கேன் யூஸ் ஆல் தீஸ் ஃப்ரேசஸ் டுமாரோ ஆர் டுநைட். ஸோ இன்னைக்கு அல்லது நாளைக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னன்றதை பார்ப்போம். இட் இஸ் டைம் டு ஃபர்கெட் த பாஸ்ட் and celebrate a new start. Happy New Year 2022. இந்த மாதிரி சொல்லுங்க. Next one. Happy New Year. I hope all your dreams will come true in 2022. Upwards and onwards. The upwards and onwards அப்படினா என்ன தெரியுமா? மேலோங்கி ஒரு உங்களுடைய அந்த ட்ரீம் கனவு வந்து நிறைவேற அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை தான் இது. Next one. Give wings to your dreams and let them come true in 2022. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விங்ஸ் அப்படின்றது எதற்காக கொடுக்கணும்னா நம்முடைய கனவுகளுக்கு நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து அது உயரமா பறந்து நீங்க என்ன இலக்கை அடையணுமோ அதை சீக்கிரமா அடையிறதுக்கு உதவி செய்யும். நெக்ஸ்ட் ஒன், தேங்க்ஸ் டு பி காட் ஃபார் ஹிஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். ஏதாவது விவரிக்கவே முடியாத ஒரு பரிசு அப்படின்றத கடவுள் நம்மளுக்கு போன வருஷத்துல கொடுத்திருக்கலாம், இந்த வருஷத்துலயும் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை இன்னமும் நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய 2022லயும் கொடுக்கலாம். சோ அதற்கு நம்ம நன்றி சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம காலடி வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மே ஹி கிவ் யூ த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் மேக் ஆல் யுவர் பிளான் சக்சீட் இன் 2022. இது எதை குறிக்கிறது அப்படின்னா உங்களுடைய எல்லாவித காரியங்களும் வெற்றி பெறுவதற்கு, உங்களுடைய எல்லாவித நல்ல ஆசைகளும் நிறைவேறுவதற்கு கடவுள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒரு அருமையான ஒரு வேர்ட்ஸ் நீங்க பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக 2022 ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ பிளீஸ் நீங்க எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், In this new year, never forget to thank the past years because they enabled you to reach today. அதாவது இந்த பொசிஷன், இந்த நிலைக்கு உங்களை வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க பாஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணீங்க அதன் மூலமா தான் நீங்க இந்த இடத்திற்கு உங்களை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷ். இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. Without the stars of the past, you cannot arrive at the future 2022. அதாவது நீங்க வந்து படிக்கட்டுகளாக அமைந்த சில இறந்த கால நிகழ்வுகள்னால தான் இன்னைக்கு நீங்க எதிர்காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ் தான், நீங்க பயன்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட் ஒன், லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் பட் லைஃப் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். ஹாப்பி நியூ இயர் 2022. இந்த ஒரு ஃப்ரேஸ் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன் தெரியுமா? லைஃப் என்பது நான் என்னை நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை. அதாவது நீங்க வந்து உங்களை உருவாக்குறது தான் உண்மையான ஒரு சக்சஸ் நண்பர்களே. நம்மளை உருவாக்கணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ எம் ஃபர்கெட்டிங் த பாஸ்ட், ஐ எம் ஃபர்கெட்டிங் த லீவிங் ஆல் த பேட் ஹேபிட்ஸ், கிவிங் அப் த பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றது இது எல்லா வருஷத்துலேயும் பண்ணுறது தான். பட் வந்து வென் கேன் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, வென் யூ ஸ்டார்ட் ரியலைசிங் தட் திஸ் இயர் அட்லீஸ்ட் ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை செல்ஃப், இந்த வருஷமாவது நான் சரியாக மாறணும், நான் வந்து ஒரு நிலையை அடையணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஃப்ரேஸ் தான் இது. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து யூ ஹாவ் டு டேக் யூ நோ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் யூ மஸ்ட் ஸ்கெடியூல் இட் அண்ட் மேக் இட் அஸ் யுவர் பர்பஸ் அண்ட் மேக் யுவர் பர்பஸ் டு ஹேப்பன் இன் டு ஆக்ஷன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய விஷயத்தில் பர்பஸ் எடுக்கிறோம், ஸ்டெப் எடுக்கிறோம், பட் அதனுடைய செயல்முறைகளை மறந்துடுறோம். செயல்முறைகளை எடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வருஷமாக அமையட்டும். So God bless you all. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.